ஹே காய்ஸ், வெல்கம் டு கிருதம் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. இதில் வந்து இந்த பிளாக் கலர் வந்து சார்ட்டில் இது போல் பார்ட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கலர் பேப்பரில் கட் பண்ணது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்க லீவ்ஸ் மாதிரி வந்து ஸ்கெட்சில் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் வந்து அது மேலே ஒரு A4 ஷீட் ஒட்டி அதுக்கப்புறம் இது மேலே தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸில் வந்து இது போல் ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வால்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி, இது ஒரு ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. ஸோ நமக்கு பார்க்குறவங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவாக தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கார்ட்போர்ட் ஷீட் தான். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் லைட் ப்ளூ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் இந்த போல் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி அது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சமைக்கி மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதில் 3 ஃப்ளவர்ஸ் வந்து சைடில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர் லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ஒயிட்லேயே ஒரு ரோல் மாதிரி பண்ணி இதில் இந்த த்ரெட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஓவர் லுக் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இது இப்படி நம்ம வாலில் மாட்டும் பொழுது இது பார்க்கவே ரொம்பவே அழகாக தெரியும் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் வித் பிங்க் காம்பினேஷனில் தான். இது நடுவுலேயும் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளவர்ஸ் போல் செஞ்சுட்டு அது கார்னர்ஸில் இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிளாக்குக்கு அந்த பிங்க் அப்படின்றபோது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கோம். இந்த த்ரெட்டில் வந்து நம்ம வாலில் போட்டு விட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பென் ஸ்டாண்ட் தான். நம்மளுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். இது வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கார்ட்போர்ட் ஷீட் தான். இது மேலே வந்து A4 ஷீட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பேப்பர்ஸ் ஒயிட் பேப்பர்ஸை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது பார்க்கவே ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இது போல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒன், பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் இருக்கும். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து எங்களுடைய வாலில் வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது கையில் எடுக்க முடியல. ஸோ அப்படியே உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் பேப்பர்ஸ் கட் பண்ணி இது போல் அந்த த்ரெட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 பேர்ட்ஸ் வந்து அந்த ஒரு பிரான்ச்சில் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் கார்ட்போர்ட் ஷீட் தான். ஸோ இதில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் க்ராஸில் இந்த ஷீட் எல்லாம் வச்சுருக்கு. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அப்புறம் ஸ்டார்ஸும் தான். ஸோ இது வந்து ஒரு கட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை 3 மாதிரி ரெடி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய வால்ஸில் வந்து இது போல் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இல்லைனா லைக் டால்ஸ் அது போலலாம் இதில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.